சன் டிவியில் திருமுருகனுடைய ஒரு புதிய சீரியல் வரப்போகிற தகவல் நம்ம முன்னாடியே கொடுத்துருந்தோம். ஸோ அதை பற்றி இன்னொரு ஒரு சம அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. யாரும் எதிர்பார்க்காத ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் சொல்லலாம். ஸோ இந்த சீரியலில் தேவயானி நடிக்கிறாங்க. மெட்டியொலி இரண்டாம் பாகம் அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி மேலும் தகவல் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போ டெலிகாஸ்ட் ஆக போது, இன்னும் முக்கியமான பிரபலங்கள் யார் யார் நடிக்கிறா, ஸோ போன்ற பல்வேறு தகவல்களையும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சீரியலில் முக்கியமான கதாபாத்திரத்தில் தேவயானி மேடம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இப்போ சமீப காலமாக புது புது அர்த்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜி தமிழில் ஒரு சீரியலில் நடிச்சிட்டு இருந்தாங்க தேவயானி மேம். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் பிரேக்குக்கு அப்புறம் இந்த ஒரு சீரியலில் நடிக்க போகிற தகவல்கள்லாம் வெளியாகியிருக்கு. இந்த வகையில் இந்த சீரியலை இயக்குனர் திருமுருகன் அவர்கள் தான் தயாரிக்கிறதாகவும் தகவல்கள்லாம் வெளியாகியிருக்கு. ஸோ சமூக வலைதளங்களில் இந்த செய்திகள் ரொம்ப வைரலாக பரவக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த சீரியலில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்குறப்போ, மெட்டியொலி முதல் பாகத்தில் நடித்த பல்வேறு நடிகர்களும் இந்த சீரியலில் நடிக்கிறாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம கல்பனாமா ரோஜா சீரியலில் பண்ணாங்க இல்லையா, ஸோ அவங்க. ஸோ இது போன்ற பல்வேறு பிரபலங்கள் இந்த சீரியலில் நடிக்கிற தகவல் வந்து வெளியாகியிருக்கு. இந்த சீரியலை சன் டிவியில் மேக்ஸிமம் மார்ச் அல்லது ஏப்ரல் மேலே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற முக்கிய தகவலும் வெளியாகியிருக்கு. இந்த சீரியலுக்கான படப்பிடிப்பு தற்போது தொடங்க இருக்குது அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி ஷூட்டிங் அண்ட் அடுத்தடுத்த அப்டேட் வந்தோடனே கண்டிப்பாக உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த சீரியலுடைய படப்பிடிப்பு அப்படிங்கிறது முதல் கட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிக்கிறேன். இந்த சீரியலை சன் டிவியில் ப்ரைம் டைமில் 8:30 அப்படிங்கிற அந்த டைம் ஸ்லாட்டில் வரதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்களாம். அந்த ஒரு டைம் ஸ்லாட்டில் கண்ணாணி கண்ணே அப்படிங்கிற ஒரு தொடர் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. விரைவில் அது முடிவடைஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு சீரியல் வரும் அப்படிங்கிற தகவலையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்னென்ன மாற்றங்களுக்கிடையே இந்த சீரியல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றின எதுவும் உங்களுக்கு கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் செட் பண்ணுங்கள். மேலும் சூப்பர் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.